என்ன சொல்லிட்டியா? சொல்லாம் தான் போனேன், ஆனா பயம் வந்து நெஞ்ச அரைச்சிருச்சா? பயம் இல்ல, ஒரு ஒரு பிரிகாஷன். எதுக்குமே நேரம் இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பிரிகாஷன் டிகாஷன் சொல்லிட்டு இருக்க. இப்படி பண்ணா எப்படி சீனு? நம்ம சேரணும்னா ஏதாவது ஒரு இடத்துல நாம இத சொல்லிதான் ஆகணும். சொல்லி தெரிஞ்ச ஏற்படுற விளைவை விட நடந்து தெரிஞ்சு ஏற்படுற விளைவு நமக்கு நன்மையா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதான் சொல்லாம வந்துட்டேன். புதுசா ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சொல்ல தைரியம் இல்ல, சொல்லாம வந்துட்டேன்னு உண்மையை ஒத்துக்கோ. சத்தியமா இல்ல மாயா, எனக்கு மாமா பக்கத்துல போனதும் அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு, அதனாலதான் திரும்பி வர பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அவர் என்ன பார்த்துட்டாரு, நான் சமாளிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன யோசனை வந்துச்சு? காலேஜ் விஷயத்துல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மாமா உன்ன காலேஜுக்கு அனுப்புனாரு. தானா மேட்ச் விளையாட போனதுக்கு அப்புறம் தான் மாமாவுக்கு அது தெரிஞ்சது. அப்போ தெரிஞ்சதுனாலதான் அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி நாம வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மாமா நம்மளை ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. டே டப்பா, அதுவும் எதுவும் எப்படிரா ஒன்னாக முடியும்? காலேஜ் விஷயம், மேட்ச் விஷயம், அதெல்லாம் வேற. ஆனா இது கல்யாண விஷயம். நாம கல்யாணம் பண்ணா அது பெரியப்பா சம்மதத்தோடு தான் நடக்கணும். நான் நடத்திட்டு சம்மதம் வாங்கிக்கலான்னு சொல்றேன். தனா விஷயத்தெல்லாம் மாமா இந்த ஜென்மத்தில் ஒத்துக்கவே மாட்டாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுல இருக்கிற நியாயத்தை பார்த்து ஒத்துக்கிட்டார்ல. அதே மாதிரி நம்ம விஷயத்துல இருக்கிற நியாயத்தையும் அவர் புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணா அது பெரியப்பா பெரியம்மா சம்மதத்தோடு தான் நடக்கணும். அதுக்கு எந்த வழி இருந்தாலும் சொல்ல, நான் வரேன். வேற எந்த வழிக்கும் நான் வரமாட்டேன். நான் வரேன் மாயா. ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆன விஷயத்தை ட்ரை பண்ணலாம்னா இவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? பேரு கெட்டு போயிரும்னு பாக்குறாளோ? அப்படி பார்த்தா தனோட பேர் என்ன கெட்டா போச்சு? நான் பயப்படுறேன் சொல்லிட்டு இவதான் பயப்படுறா. இப்ப என்ன பண்றது? நம்ம கல்யாணம் பண்ணா அது பெரியப்பா பெரியம்மா சம்மதத்தோடு தான் நடக்கணும். அதுக்கு எந்த வழி இருந்தாலும் சொல்ல, நான் வரேன். வேற எந்த வழிக்கும் நான் வரமாட்டேன். மாமா கிட்ட இதை நான் எப்படி போய் சொல்லுவேன்? இதை கேட்டுட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியாதே. ரியாக்ட் என்ன ரியாக்ட், நம்மளை வீட்டை விட்டே ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. மாயா வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ சார், பாத்து சார், சார் சார் சாரி சார், சாரி சார், சார் சாரி சார், நீங்க வரத நான் பாக்கல சார், வண்டிக்கு எதுவும் ஆகல இல்ல சார். ஹேய், இப்ப கூட என்ன நீ கவனிக்கல தான் வருத்தமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹே சீனு தம்பி, என்ன அடையாளம் தெரியலையா? நீங்க குமாரன் தானே? பரவாயில்லையப்பா, ஆள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா பேரை நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. பேர் எப்படி என்ன மறக்க முடியும்? நீங்க சாதாரண உதவியா செஞ்சிருக்கீங்க. சரி சரி, வா வண்டி ஓட விடு, அப்படியே போய் டீ சாப்பிடு. வா வண்டி எடு. வா வா உட்கார். மா ரெண்டு டீமா? அப்புறம் என்ன?
வேற ஏதாவது நினப்புல வந்து என் பைக் அடிச்சிட்டியா இல்ல வண்டியில பிரேக் பிடிக்கலையா? வண்டியில பிரேக் எல்லாம் நல்லாதானே இருக்கு, மைண்ட் தான் பிரேக் இல்லாம ஓடிட்டு இருக்கு. என்னப்பா அதுக்குள்ள ஆண்டு அனுபவிச்ச மாதிரி விரக்தியில பேசுற? ஆமாண்ணே, உங்க வைஃப் எப்படின்னு இருக்காங்க? அட பாப்பா, அவ இப்ப என் வைஃபே இல்ல. அவளை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்தேன்ல, முத வேலையா பண்ணதே அந்த வேலை தான். ஆனா ஒண்ணு தம்பி, இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். நிம்மதி தானே வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது இல்லனா வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஆமா, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ என்ன விரக்தியாவே பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லனே. சரி, உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லனா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனே. அத என்னன்னு சொல்றது, எங்க இருந்து சொல்றதுனே தெரியல. எங்க இருந்து சொன்னா புரியுமோ அங்க இருந்து சொல்லு. மாயாவும் நானும் லவ் பண்றோம். ஏய், எனக்கு அது அப்பவே தெரியுமே. அந்த பொண்ணு உனக்கு மொற பொண்ணு தானே? அப்புறம் என்னப்பா பிரச்சனை? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கலாம்ல? அதுலதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாலேயே எனக்கும் சாருன்ற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுனே. என்னப்பா சொல்ற? ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம், இன்னொரு பொண்ணோட லவ்வா? டைட்டானிக் படம் மாதிரி இருக்கே. ஆனா ஒண்ணு, கப்பல் முழுகினாலும் காதல் முழுகாம பாத்துக்கோ. ஏனே, அதுலதான் இப்ப சிக்கல். சரி, இத பாரு, அது என்ன சிக்கல்னு சொல்லு. அதை எப்படி அவங்களா நான் சொல்றேன். அண்ணே, மாயாவும் நானும் காதலிக்கிற விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா என் மாமா கொடுத்த வாக்கு என்னைக்குமே மீற மாட்டாரு. ஆமாமாமாமா, அன்னைக்கே பார்த்தனே. சொந்த தம்பியா இருந்தாலும் நீதி நேர்மன்னு பிடிவாதமா இருக்காரு. வீட்டுல அனுமதி வாங்கி எல்லாம் எங்க கல்யாணத்தை நடத்த முடியாது. அதனால நான் ரகசியமா போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொன்னதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றா. ரெண்டு பக்கத்துலயும் எல்லாருக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டான் கல்யாணம்னு பிடிவாதமா நிக்கிறா. நாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. சரி, நீ மாயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வையேன், உங்க மாமா உங்களை ஏத்துப்பாரு நம்பிக்கை இருக்கா? முழு நம்பிக்கை இருக்கு. என்ன, சின்னதா ஒரு பிரச்சனை வரும், ஆனா அதுக்கப்புறம் அவரு அதை ஏத்துப்பாரு. அவ்வளவுதானே? இத பாரு, நீயும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அவதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. ஆட, இது பாருபா, அது தெரிஞ்சது தானே. மாயாவுக்கே தெரியாம நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அது எப்படி என்ன நடக்கும்? இத பாரு, அந்த விஷயத்துக்கு நான் இருக்கேன். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியானே? சொல்றேன். நடக்குமானே? அதுவா நடக்காது, நாம தான் நடத்தி காட்டணும். மாயாவுக்கு போன் போட்டு போடு, நம்பர் போடு. ஹலோ மாயா. நான் தான் தூக்குகுமார். தெரியலையா குமார், ஜெயில பாத்தீங்களா? ஆமாமா, உடனே உன்னை பார்த்தாகணுமே. என்னண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். அம்மா, உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? பிரச்சனை இல்லாம அவளால இருக்கவே முடியாது இல்ல. அவ என்ன பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன? நான் தான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேனே. டைவர்ஸா? ஆமா. தபர்மா, அவளோட எல்லாம் மனுஷன் எல்லாம் வாழவே முடியாது. விடுஞ்சி எழுந்தாலே ஒரு பிரச்சனையோட தான் முடியும். ஆட, சரி விடுமா,
நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பேசலன்னு கூப்பிட்டேன். இந்த நேரத்துல அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு தானே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமாமா, நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, இனிமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக மாட்டீங்க அதானே? எல்லாத்தையும் விட்டுட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல. தேவின்ற ஒரு பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணுமே. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சாட்சி கையெழுத்து போட யார் ஆளுன்னு கேட்டாங்க. எனக்கு சொந்த பந்தன்னு யாருமே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த திருடம் போலீஸ் மட்டும்தான். அவங்கள போய் நான் வந்து மேரேஜுக்கு கூப்பிட முடியுமா? எனக்காக சாட்சி கையெழுத்து போட வரியா? கவலையப்படாதீங்கண்ணா, கண்டிப்பா நான் வரேன். அப்புறம் ஐயா, சாட்சி கையெழுத்து போட ரெண்டு பேர் வேணும். அன்னைக்கு ஒரு நாள் உன் கூட வந்தாரு சீனு தம்பி, அவரையும் கூப்பிட்டு வரியா? நல்லா இருக்கும். அவ்வளவுதான? நான் அவனை கூட்டிட்டு வரேன். நீங்க தைரியமா கல்யாண வேலைய பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, அந்த மேரேஜுக்கு ஏதோ ஐடி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வேணுமா? வரும்போது அதெல்லாம் கொண்டு வந்துடுறீங்களா? சரி, நான் எல்லாத்தையும் சீனு கிட்ட கொடுத்து விடுறேன். ஆமா, கல்யாணம் என்னைக்குண்ணே? கல்யாணம் நாளைக்கு மறுநாள் தான். நான் இன்னைக்கே ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து விடுறேன். ஆமாண்ணே, உங்களுக்கு என்னோட ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சது? அன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வரப்ப நீ குடுத்துட்டு போனிய, மறந்துட்டியா? அப்படியா? ஓகே, சரி சரி. சரிண்ணா, நான் கிளம்புறேன். ப்ரூஃப் கொடுத்து விடுறேன். கையெழுத்து போட்டு நான் நேர்ல வந்துடுறேன். மா, அந்த சீனு தம்பி வந்துருவாருல? வராம வருவான். நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, வராம போயிடுவானா? நான் கூட்டிட்டு வரேன், நீங்க கவலையப்படாதீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூமா. வரீங்களா? ஏதாவது சாப்பிடலாமா? பரவாயில்லண்ணே, நீங்க கூப்பிட்டது நான் ஓடி வந்துட்டேன். வீட்டுல தேடுவாங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா, ஓகே. ஆட்டோ இங்க சாய்நகர் போகணும். சரிங்க, பாத்து போமா. சரிண்ணா. என்னண்ணே, எல்லாம் ஓகேவா? ஏய், வரன்னு சொல்லிட்டாங்க. உன்னையும் கூட்டிட்டு வரனு சொல்லிட்டாங்க. சரி. ஆமா, அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குல்ல, கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துரு. சரிண்ணே, அப்பதான் நான் மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ண முடியும். சரியா? ஒன்னும் பிரச்சனை வந்துடாது. ஏய், நான் இருக்கேன்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்க போறேன். சரி, நீ தைரியமா இரு. சரி சரிண்ணே, நான் கிளம்புறேன். அப்ப வீட்டுக்கு போனதும் தேர முத ஆள் என்னையதான் இருக்கும். இத பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் கல்யாணத்துக்கு நான் கேரண்டி. சரியா? சரி, சரி, பாத்து போ. வரேன், பாய். சீனு, கொஞ்சம் என் கூட வா. என்னமாயா, எங்க கூப்பிடுற? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுறதுக்கு தான் கூப்பிடுறியா? உன் லவ் மூட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், வா. அப்படி என்ன ரகசியம்? ரகசியம்னு சொல்ல முடியாது, அவசியம்னு வேணா சொல்லலாம். பரவாயில்லையே, நீ கூட தமிழ் வார்த்தையில விளையாட கத்துக்கிட்ட. இங்க வாழறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, கத்துக்கிட்டு தானே ஆகணும். அது மட்டும் இல்லாம நான் எங்க பிறந்திருந்தாலும் நானும் தமிழ் பொண்ணு தானே. பாரா, விளையாடுனதெல்லாம் போதும் சீனு. இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சரி, சொல்லு. எனக்கு குமரேசா அண்ணன் போன் பண்ணிருந்தாரு. அது யாரு குமரேசா அண்ணன்? பஞ்சாயத்துல வந்து நமக்காக பேசி சிவா சித்தப்பாவை காப்பாத்தினாரு அவரு. ஓ, அவரா? அவர் எப்படி உனக்கு போன் பண்ணாரு? அவருக்கு எப்படி உன் நம்பர் தெரிஞ்சது? எப்படியோ பண்ணாரு, அது இப்ப விஷயமே இல்ல. அவரு சொன்னதுதான் விஷயமே. என்ன விஷயம் சொன்னாரு? அவருக்கும் அவர் பொண்டாட்டி பொண்ணு தாய்க்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சான். அதுக்கு நாம தான் காரணம்னு நம்ம கிட்ட ஜீவனாசம் கேக்குறாரா?
நான் சொல்றது மட்டும் கேள, நீ எக்ஸ்ட்ராவா டெவலப் பண்ண வேண்டாம். சரி சொல்லு. அவர் இப்போ தேவின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாராம். பாத்தியா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் பண்ணிட்டு அதே டைம்ல அடுத்த ஒரு பொண்ணை பார்த்து எவ்வளவு வேகமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா காதலிக்கிறோம், கல்யாணம் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு உனக்கு தைரியம் இல்ல, அதை பத்தி இப்ப பேசாத. இப்ப நான் சொல்றத மட்டும் நீ கேளு. குமரேசான ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு சாட்சி கையெழுத்து போட நம்மள கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு நம்ம போயிட்டு வரணும். ஐயையே, அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? ஏய், யாரு கல்யாணத்துக்கும் நான் வந்து சாட்சி கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன். நீ இன்னொருத்தவங்க கல்யாணத்துக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட்டாதான் உன் கல்யாணத்துக்கு அவங்க வந்து போடுவாங்க. அன்னைக்கு அவர் நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு, அந்த நன்றியை மறந்துட்டு நீ வரமாட்ட, சாட்சி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ற. உனக்கெல்லாம் நன்றியே இல்லையா? நன்றியெல்லாம் இருக்கு. நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருந்துட்டு இன்னொருத்தங்க ரெஜிஸ்டருக்கு போயிட்டு கையெழுத்து போடுறோமேனு மன வருத்தத்துல அப்படி சொல்லிட்டேன். அப்போ நீ வர. ஆமா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நாம ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாகணும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. உன்னோட ப்ரூஃப் எடுக்கணும். உன்னோடத காப்பி எடுக்கிறப்போ என்னோடதையும் ஒரு காப்பி எடுத்துக்கோ. சரி. இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம், ஏன்னா இத வச்சு கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நான் தெரியாம பாத்துக்கிறேன், நீ தெரியாம பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். பொண்ணு அவரு பாத்துப்பாரு. தலைவரே வணக்கம். அடடே பாபா, குமாரு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உட்காருப்பா, நீ உட்காரு. என்ன குமாரு, நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? தோ எல்லாமே இருக்கு. பொண்ணு ஸ்ட்ராங்கா தானே இருக்கு? ஸ்ட்ராங்கா தான் இருக்கா, ஆனா வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பயப்படுறா. பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தா யாராலும் எதுவும் பண்ண முடியாது. என்ன குமாரு, ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஆமா, பொண்ணு மாப்பிள்ள போட்டோ கேட்டிருந்தானே, சின்ன போட்டோ கூட இருக்கு. தம்பிகிட்ட ஒரு கையெழுத்து வாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் உடனே பண்ண முடியாது, ஒரு 15 நாள் வெயிட் பண்ணணும். 15 நாள் கழிச்சுதான் கல்யாணமா? நான் தான் 15 நாளைக்கு முன்னாடியே கையெழுத்து வாங்கிட்டேனே. குமாரு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்ப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கல்யாணம் நாளைக்கே.
சார் சொல்லுங்க சார். இந்த இதை ரெடி பண்ண சொல்லு, சீக்கிரம் பண்ண சொல்லு. ஆ சரிங்க சார். இப்ப பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க. நோட்டீஸ் போர்ட்லயா? அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். ஒட்டுனதை ஒரு போட்டோ எடுத்து அதை ரெக்கார்டில் வச்சுட்டு அதை தூக்கிடுவோம். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு, சரியா? இதெல்லாம் குமாருக்கு அத்துப்படி. சரி, அதை விடுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. அப்பதான் நாளைக்கு எந்த குழப்பமும் இல்லாம இங்க நான் வேலை பார்க்க முடியும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. இத கொடுக்குதான். என்னடா இது? ஆனா உனா புடவை எடுத்துட்டு வந்து குடுக்குற குமரேசன், அவரு கல்யாணத்துக்காக உனக்கு எடுத்து கொடுத்தது. அவங்க கல்யாணத்துக்கு தானே எடுத்து கொடுத்துருக்காங்க, நம்ம கல்யாணம் மாதிரி பேசுற? இது அவரோட கல்யாணம் இல்ல, நம்ம கல்யாணம் ஆயா?